தேவபிதாவே என்ற வழியிலும் நம்முடைய நாமம் ஏற்படுத்தும் தெய்வங்களே அதிகாலை ஆராதனையை ஆசீர்வித்தரும் நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான பாடல், யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பில் இருந்து தேவம், யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பில் இருந்து தேவா, என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிரா யார் இருப்பா, என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிரா யார் இருப்பா, மகனே நீ தந்தீரையா மட்டகானிட்டையும் அறிவீரையா, மகனே நீ தந்தீரையா மட்டகானிட்டையும் தருவீரையா, யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பிலிருந்து தேவா, தெரிந்து கொண்ட உம் மகனான் குற்றம் சாட்ட யார் இயலும், தெரிந்து கொண்ட உம் மகள் நான் குற்றம் சாட்ட யார் இயலும், நீதிமானாய் ஆக்கிவிட்டி தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்லையே, நீதிமானாய் ஆக்கிவிட்டி தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்லையே, யார் பிரிக்க முடியும் நாதாம் இந்த நண்பிலிருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் நாதாம் இந்த நண்பிலிருந்து தேவம், நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ, நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ சாவோ பிரித்திடுமோ, அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன், அன்பு கூர்ந்த என் கிறிஸ்துவினால் அனைத்திலும் நான் வெற்றி பெறுவேன், யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பிலிருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பிலிருந்து தேவா, வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ, வேதனையோ நெருக்கடியோ சோதனையோ பிரித்திடுமோ, பகைமைகளோ பழிச்சொல்லோ பொறாமைகளோ பிரித்திடுமோ, பகைமைகளோ பழிச்சொல்லோ பொறாமையோ பிரித்திடுமோ, யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பிலிருந்து தேவா, யார் பிரிக்க முடியும் நாதா உந்த நண்பிலிருந்து தேவா. ஆம், அருமையான ஒரு பாடலை ஆண்டவர் தந்தார். ஆண்டவருடைய அன்பிலிருந்து யார் தான் நம்மை பிரிக்க முடியும், அவருடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆம், அன்பினர்களை இன்றைக்கு நாம் பாட வேண்டிய பாடலை பாடியிருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை ஒருவராலும் பிரிக்க முடியாது. நன்றி. ஆனால் இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 50 ஆதியாகமத்தின் புத்தகம் 50 அப்பொழுது மோசே யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்த அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எப்டியர் அவனுக்காக 70 துக்கம் கொண்டாடினார்கள். துக்கம் கொண்டாடிய நாட்கள் முடிந்த பின்பு யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காதுக அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்து கொண்டார். நான் அங்கே போய்
என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிட்டு விடுத்தபடி நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். அப்படி யோசிப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வனுடைய அரண்மனையிலிருந்து பெரியவர்களாகிய அவருடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரன் அவன் தகப்பன் வீட்டார் அவனுடைய கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளை மாத்திரம் கோசின் நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனுடைய கூட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபொழுது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை ஆத்தாத் குடிகளாகிய கானானியர் கண்டு இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்கிறார்கள். அதில் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே உன்னை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தில் தனக்கு சொந்த கல்லறையாக பூமியாக ஏற்றேனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவருடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனுடைய கூட போனவர்கள் யாவரும் எகிப்து திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பு சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பல்லாங்குக்காக நம்மை சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பிடத்தில் ஆள் அனுப்பி நம்முடைய சகோதரர் உமக்கு பல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் என்று உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனாகிய ஊழியக்காரர் தாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன பொழுது அவன் அழுதான். பின்பு அவருடைய சவரனை போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமை என்றார்கள். யோசேப் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனை இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிருடைய காக்கும்படி அதை நன்மையாக முடித்துவர் பண்ணார். அதனால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்பு அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த 3rd தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேன் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரன் நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி தேவனங்களை சந்திக்கும் போது என் எலும்புகள் இவ்விடத்திலிருந்து கொண்டு போகிறாய் என்று சொல்லி யோசேப் இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிட்டு கொடுத்தான் கொண்டான். யோசேப் 110 வயதானவனாய் மறித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். ஆம், இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த நாளில் கூட அந்த யோசேப் குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் யாக்கோவை யோசேப்பிடத்திலே சொன்னது போல யோசேப்பு யாக்கோபை அழைத்து அது யாக்கோபு மறித்த பின்பு அந்த யாக்கோபை கொண்டு வந்து பிதாக்களின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள் என்று நான் பார்க்கிறோம். அது அவர்களுடைய ஆசையாக இருந்தது. எப்பொழுதுமே இவைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள், தாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் ஒவ்வொரு எண்ணத்தை மனதில் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அப்படி பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபுக்கு தன்னுடைய பிதாக்கள் அடக்கம் பண்ணின இடத்திலே தன்னையும் அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவர் கேட்கிறதை இங்கே காண்கிறோம். ஆனால் அதை அப்படியே அந்த அவருடைய விருப்பப்படியே யோசேப்பின் சகோதரர்களும் யோசேப்பும் அந்த அவர் மறித்து போன அந்த யாக்கோபுடைய அவரை சடலத்தை எடுத்து பார்வனிடத்திலே அனுமதி வாங்கி கொண்டு அவர்கள் அங்கே அடக்கம் பண்ணினார்கள். போய் அவர்கள் சொன்ன இடத்திலே அடக்கம் பண்ணினார்கள். முழு ஜனங்களும் அநேகர் ஒரு திரள் கூட்டமாக போய் அடக்கம் பண்ணினார்கள். தந்தையினுடைய அதாவது தந்தையாகிய யாக்கோபுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றி மீண்டும் அவர்கள் தங்கள் எகிப்திற்கு வருகிறதை பார்க்கிறோம்.
தங்கள் பணிகளை செய்கிறார்கள். செய்து அவர்களுக்குள்ளே இருந்த பேசிக்கொள்ளும் பொழுது தன்னுடைய தாங்கள் செய்த தவறுக்கு வருந்துகிறார்கள். தன் சகோதரருக்கு துரோகம் செய்து விட்டோன் அவன் ஏதாவது இப்பொழுது தந்தை நம்மிடத்தில் இல்லை, ஆகவே அவர் ஏதாவதிலும் நம்மை சீண்டுவாரோ என்ற எண்ணம் மற்ற சகோதரர்களுக்குள்ளே உண்டானது. அதை பார்க்கும் பொழுது யோசேப் அவைகளை பார்த்து அது முன்பாகவே அவர்கள் அதை அவர்களிடத்திலிருந்து ஒரு ஒப்பனையாக ஒன்று செய்ய மாட்டேன் என்று சொல்கிற அளவிலே பெற்றுக்கொள்கிறதை பார்க்குறோம். இருந்தாலும் யோசேப்பு சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் அல்ல, எனக்கு அப்படிப்பட்டவர்களே நாம் எல்லாம் சகோதரர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே நான் உங்களை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை என்று யோசேப் அந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறதை பார்க்குறோம். யோசேப்பினுடைய மனநிறைவு அவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு மனநிறைவாக காணப்படுகிறதை பார்க்குறோம். அவன் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை என்று சொல்லி அவர்கள் கடந்து போகிறதை நாம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறது. ஆத்தாத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு எகிப்துக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். ஆனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற இந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பேர் உண்டாயிற்று. ஸோ யாக்கோபன் குமாரர் தங்களுடைய கட்டளை இட்டிருந்தபடியே அவனை கானான் தேசத்திலே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் என்று நான் பார்க்குறேன். ஸோ அவரை அடக்கம் பண்ணி திரும்பி அவர்கள் தன் சகோதரர் எல்லாரும் குடும்பமாக அவர்கள் திரும்பி வரும் பொழுது தன் தகப்பன் மரணமடைந்த இதை யோசேப்பின் சகோதரர் கண்டு, இவருவேளை நமக்கு நம்மை பகைத்து நமக்கு ஏதாவது தீங்கு செய்வோம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆனால் யோசேப் அந்த இதில் அவர் சொல்லும் பொழுது நாங்கள் துரோகத்தை மன்னிக்க வேண்டும் அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். ஆனால் யோசேப் சொன்ன பொழுது அவன் அழுதான். அவர் சொல்லும் எண்ணம் யோசேப்புடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருந்தது. சோதுவாது களங்கம் இல்லை, என்னென்ன தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அவன் இவர்கள் எங்களுக்கு ஏதோ வரும் என்று நேரிட்டு சொன்ன பொழுது அவர் பயந்து அவன் அழுதான், அடுங்கினான். அவர்கள் பயந்தார்கள், இவன் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பின்பு அவனுடைய சோகர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்ததோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். வணங்கினார்கள், பார்த்தீங்களா, வந்து வணங்கினார்கள். அங்கே 11 அரிக்கட்டுகளும் சந்திரனும் சூரியனும் என்று பார்த்தோம். அதே போல் அங்கே பார்க்கும் பொழுது வந்து அனைவரும் வணங்குகிறதை நாம் பார்க்குறோம். இதுதான் ஆண்டவருடைய மகிமை. இப்படியாக பின்பு ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள். யோசேப்பும் தன் தகப்பன் குடும்பத்தான எகிப்தில் என்ன செய்யக்கூடியிருந்தார்கள். யோசேப்புக்கு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். பின்பு அவர் யோசேப் மரித்தார். அங்கே அதே இடத்துல அவர்கள் குமார்கள் யாவரும் யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து உங்களை இந்த தேசத்துக்கு விட்டு தாம் ஆபிரகாம் கீசாக்கும் யாக்கோவும் அணுகிட்டு இருக்கிற அந்த தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொல்லி அப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறேன். நாம் இங்கே எகிப்திலே வந்தோம், தானியத்திற்காக வந்து இங்கே சிக்கி கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவன் நம்முடைய நம்மை சொந்த தேசத்துக்கு நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ந்து உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று யோசேப்பு சொல்லி ஜீவித்து போனார் என்று நாம் பார்க்குறோம். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் கூட தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். மகா கிருபை இறக்கம் நிறைந்த இயேசு, இந்த வேளையில் நாங்கள் உண்மை பார்க்குறோம். அப்போ அந்த காலை நேரத்திலும் உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். குறிப்பாக பரீட்சையும் படிக்கிற மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பல இடங்களிலே தேர்வுகள் நடந்து கொண்டிருக்குது. செமஸ்டர் தேர்வுகள், முழு ஆண்டு தேர்வுகளுக்கு எல்லாம் ஆயிட்டுமே ஒவ்வொன்று நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுப்பா, நீர் ஒவ்வொன்றையும் நீர் கண்ணுக்கு பார்த்து உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது படிக்கிற பிள்ளைகளுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுற ஒரு நாட்களாக இருக்கிறது. கரெக்ட் பண்ணி பல ரிசல்ட்டும் வந்து விட்டது. இருந்தாலும் கீழே இருக்கிற சில வகுப்பு பிள்ளைகளுக்கும் இன்னும் மேல் வகுப்பு பிள்ளைகளுக்கும் தேர்வுகள் எழுதியிருக்கிறவர்களுக்கும் தேர்வு மதிப்பெண்கள் அவர்கள் கணக்கிட்டு வருகிற நாள்கள் பொறுமையோடு அவர்கள் இருந்து அதை சுதந்திரிக்க கற்று அவர்களுக்கு உதவி செய்யும். சில ஆண்டு வரை குறைவான மதிப்பெண் எடுத்தால் அதை வெளியே சொல்லாமல் தங்களை அடக்கிக் கொள்கிறவர்களும் உண்டு. ஆமாண்டு வரை ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். இப்போ நாங்களும் உம்முடைய வல்லமை ருசித்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டு வரே உம்முடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் மத்தியில் ஏதாவது ஒரு அற்புதங்களை செய்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை தலைப்பட்டவர்களை கொண்டு வாழும். நாங்கள் ஆண்டு வரையும்
உங்களிடத்தில் என்ன சொல்லுவோம் என்று குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய தகவல் தேவையும் குடும்ப ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை இப்பொழுது நாங்கள் நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவரே ஃபீஸ் கட்டணும், மேல் அட்மிஷன் வாங்கணும், மேல் படிப்புக்காக கடந்து போக வேண்டும், பலவிதமான சான்றிதழ்கள் வாங்கும்படி அவர்கள் புறப்பட்டு இல்லத்திலிருந்து போகும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் போகும் பொழுது அதிகாரியுடைய கண்களே தயவு கிடைக்கட்டும். ஒவ்வொரு இடங்களிலும் சான்றுகள் அவர்களுக்கு கொடுக்க, பலவிதமான சான்றுகள், மதிப்பெண்கள், ஜாதி சான்றுகள், இப்படி பலவிதமான செயல்கள் அவர்கள் கடந்து போவார்கள். அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் கூட இருந்து பிள்ளைகளை நீ வழிநடத்தும்படி செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடேன், நான் எதை கண்டும் அஞ்சிடேன் என்று சொல்லி நீ இந்த நாட்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறவராகவும் இந்த வார்த்தையை நீ கொடுத்து அவர்களை திடப்படுத்துகிறவராகவும் இப்பொழுது ஆண்டவரே பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் தேர்வெழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஒவ்வொருவரும் எழுதுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவருடைய உம்முடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கி ஒவ்வொருவரையும் நேர் அவர்களை ஆசீர்வித்து உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் பெற கர்த்தர் உதவி செய்யும். இப்பொழுதும் படிக்கிற மாணவர்களுக்குள்ளே ஒரு காரியத்தை நீ உணர்த்துகிறீர் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பின்பு அவருடைய நீதியின் தேடுங்கள் என்று நீ சொல்லியிருக்கிறீரப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் அதை அப்பா நாங்கள் உம்மை தேடவும், முதலாவது நாங்கள் உம்மை தேடுகிற இயேசு கிறிஸ்துவை தேடி இயேசு கிறிஸ்துவை சகல அற்புதங்களை நாங்கள் பெரும்படிக்காக நாங்கள் காத்திருந்த காலங்களானவர். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து மேல் அட்மிஷன்ஸ் வாங்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறபடி ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமை இறங்கி பிள்ளைகளுடைய தேர்வு படிக்கிற பிள்ளைகளுடைய தேர்வு தாள்கள் இப்பொழுது ஆங்காங்கே திருத்தப்பட்டு கொண்டிருக்கும். சில திருத்தி எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைத்ததுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரே பள்ளியில் எங்கள் சபையிலே வந்த அத்தனை பேர் ஆண்டவரே 99% பேர் நீங்கள் பாஸ் பண்ண வச்சுருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து அதே நிலையில் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க. இன்னும் மற்றவர்களும் ஆண்டவரை தேர்வெழுதிட்டு ரிசல்ட்டுக்காக கவனித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையின் அக்கினி இறங்கி அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி காலுவலி கைவலி தலைவலி எல்லாவற்றையும் நீக்கி அவர்கள் வந்து உம்முடைய ஆண்டவரை இருந்து மேல் காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நன்றியப்பா. படிக்கிற மாணவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை செய்யும். படிப்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பல பாவமை சோதரம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே எப்படிப்பட்ட இடங்களெல்லாம் கிடக்குது. அந்த இடங்களிலேயும் தேவ பிரசன்னம் படிக்கிற மாணவர்களை கொண்டு ஆண்டவரே அவர்களை கொண்டு அவர்களை மேம்படுத்தி உயர்த்தி வருங்காலங்களில் இந்த தேசத்தை நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் சுதந்திரித்து என் தேவனுடைய மகிமைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிற ஆண்டவரே பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த, வாலிப பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அவருடைய படிப்பில் கர்த்தர் கூட இருங்க. இப்பொழுது தேர்வெழுதுகிற பிள்ளைகளோடு இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே முகஸ்தோத்திரம் தேர்வெழுதர்களோடு இருந்து அவர்களை சமாதானப்படுத்தி திடப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவன். ஆண்டவரே மறைவிடம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமைக்கு சோதரம் ஆண்டவரே. இந்த வேளையில் உண்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நன்றி ஆண்டவரே. அப்படியாக இன்றையவன் இந்த நாட்களும் படிக்கிற மாணவர்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காய் சோதரம். லடிஸ் மை ஷெப்பர்டு என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். வேறு என்ன எங்களுக்கு என்ன கவலை ஆண்டவரே? எல்லாவற்றையும் நீ தந்து விட்டீர் ஆண்டவரே. அப்போ அதே ஒவ்வொருவருக்கும் நீ தாரும். படிக்கிற பிள்ளைகளை கண் நோக்கி பாரும். அவர் நல்ல மணிக்கு மதிப்பெண் எடுக்க ஸ்கோர் பண்ணுவாங்க, ஆனால் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நாங்கள் கூட்டத்தை பார்க்குறோம். அவர்களை நீங்கள் எந்த வழியில ஆகலும் ஆண்டவரை அவர்களை அற்புதப்படுத்தி அவர்கள் உண்மை அறிகிற அறிவுரை வளர கத்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானம் வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் வேண்டும் ஆண்டவரே. ஞானத்திலும் அறிவிலும் இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் ஆண்டவரே ஒவ்வொன்றிலும் தயவிலும் அப்பாவும் நோக்கி பார்க்க கத்திர உதவி விஷயம். பேப்பர் திருத்தருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். குறைகிட்டிருந்தால் ஒரு விஷயம் மன்னிய மாற்றணும் ஆண்டவரே. சரியான படிக்கிற பிள்ளைகளுக்கு சரியான வழியில் இல்லாவிட்டாலும் அவர்களை நீர் தட்டு ஆண்டவரே அவர்களை தொட்டு அரவணைத்து தன் பிள்ளைகளைப் போல நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். படிக்கிற மாணவர்களுக்கு வேண்டிய சாலமோனின் ஞானத்தை தாரும். சாலமோன் ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் ஏதோ வந்து கடமைக்கு இந்த இடத்த விட்டு போகக்கூடாதப்பா.
ஆண்டவரே, கால் வைக்கும் தேசத்தை சுதந்திரமாக்கிக் கொள்வோம் என்று சொல்லுகிற ஆண்டவர், என் தேவநீர் எங்கள் மத்தியில் இறங்கி பெரிய மகிமை வெளிப்படுத்த போகிறதற்காக சோதரம். நன்றி கர்த்தாவே, நன்றி. என் தேவனுடைய நாமும் மயப்படும்படி ஜெபிக்கிறோம். நல்ல படிக்க நல்ல மெமரி பவரை நீர் ஒவ்வொருக்கும் கொடுமா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல மெமரி பவரை கொடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய இப்போ ஸ்கூல் திறக்கப்போகுது. ஆண்டவரே, இந்த வீடும் சில நாட்கள் கழித்து அவர்களுக்கு வேண்டிய புக்கு, ஆண்டவரே, நோட்ஸ் புக்கு வாங்கணும், ஜாமெட்ரி வாங்கணும், ஷூஸ் வாங்கணும், ஸ்காப்ஸ் வாங்கணும். அப்போ எவ்வளோ பொருட்கள் தேவை ஆண்டவரே. ஒரு சிறிய வருமானத்தை வைத்து என்ன செய்வார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கர்த்தனை எல்லாவற்றிலிருந்து அவர்களை விடுவித்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஆண்டவரே, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தனை இதை செய்ய நினைத்தது தடைபடாது. சுவாசித்தால் மகிமையை காண்பான் சொன்ன போல எங்களுக்குள்ளே படிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு எமோஷன் ஸ்பிரிட் வேண்ட ஆண்டவரே. உண்மையான ஒரு ஆவி எங்களுக்குள்ளே புகுந்து ரெண்டு பிள்ளைகளை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண் எடுக்க இந்த ஆண்டில். கடந்த ஆண்டு எங்கள் படிக்கிற பிள்ளைகள் எங்கள் சர்ச்சில் இருக்க டென்த்தில் டுவெல் லெவன்த்தில் எல்லாம் நல்ல மதிப்பெண் கிடந்தது. காய் முகசு எல்லாம் உம்முடைய தயவாண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. கத்தர் அப்படியாக நடந்து வந்தது. காய் முக நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளோடு தேவன் இருந்து வாசம் பண்ணுவோம். மகிமை இயேசுக்கிறதுவே ஜெயம் என்று சொல்லி நாங்கள் உரத்து ஆண்டவரை உண்மை துதிக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வகுப்புக்கு ஏற்ற பாடங்கள், சிலருக்கு முதலாம் ஆண்டு கல்லூரிகளை போகும் பொழுது பாடங்களை முடியாதபடி கவலையோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த கவலைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எதையாகலும் ஒன்று யோசித்து மனதிலே வைத்து படிக்காதபடி ஆண்டவரே, காலி மனது சாத்தானின் தொழிற்கூடம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த நிலை மாறி என்றேவனில் கூட இருந்து கர்த்தருடைய அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நீர் எங்கள் மத்தியில் செய்கிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரும். ஃப்ரீ கேஜிலேருந்து எல்கேஜி யூகேஜி அப்படின்னு போயிட்டுருக்குதப்பா. ஆண்டவரே, டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஓ ஃபோர்த் இயர், எல்லா இடங்களிலும் அப்பா நீர் எங்களை, அப்பா பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளை நீர் படிக்க நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்களை சிறப்பாக முடிவு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அபிஷேகரங்கட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய அபிஷேகரங்கட்டும். இந்த பேட்டுக்கொண்டு இந்த கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் பயனுள்ளதாக இனி மாற்ற முடியும்படி ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் பிள்ளைகள். இந்த ஆண்டு ஒருவர் கூட ஃபெயிலாக கூடாது, எல்லோரும் பாஸ் பண்ணணும். கர்த்தர் அந்த மகிமையான காரியத்தை செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவே, உமை நோக்கி பார்க்குறோம் நல்ல ஆண்டவரே. உம்மிடத்திலே சகல நன்மைக்கு எதுவாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. நான் எதுவும் சொல்ல விரும்பலப்பா. இயேசுவே, பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்களை மேம்படுத்தி இந்த கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், அந்தந்த கலவரங்களுக்கு பிள்ளையுடைய மைண்டு டைவெர்ட் பண்ணாதபடி கர்த்தர் நல்ல தேர்வுகளை உதவிங்க. இந்த வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மகிமை அடைந்திருக்கிறது, இனிதான் போகும் என்று சொல்லணும். அந்த நேரத்தில் யார் யார் உள்ளே வராங்களோ அவங்கெல்லாம் ஹீலர், விடுதலை பெறுவார்கள், நிச்சயமாக விடுதலை பெறுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கிரீசியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாம் தாரும். சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை போல பிள்ளைகளை ஞானத்தில் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். சபை அனைத்திற்கும் தேவ மகிமை உண்டானதாக ஆண்டவரே, பக்தன் மோசையை கொண்டு நீ செய்த அடையாளங்களை, அற்புதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒன்று யாக்கோபின் நிருபத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவன் ஞானத்தில் குறைவனவனாக இருந்தால் ஆண்டவரே உம்மிடத்தில் நீர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்திலே வரும் பொழுது நீர் அதை அவைகளை நிறைவேற்றுவீர், அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள் சொன்னது போல உம்முடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியும் தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நீர் மதிப்பெண்களை கொடுத்து உற்சாகப்படுத்துவீர். எவ்வளோ ஆண்டவரே, ஆகவே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விசுவாசத்தில் வளர கற்று விஷயங்க. சிறு வயதிலிருந்து எல்லாவற்றுக்கும் விசுவாசத்தில் வளர்ந்து பிள்ளைகள் நல்ல படிப்பில் ஒழுக்க நெறியில் எல்லாம் நல்ல நேர்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் பேசி கர்த்தர்ந்த நாளில் நேரங்களை பிள்ளைகளை எடுத்து நாங்கள் ஆண்டவரை தேடினோம், அதிகாலையில் தேடினோம், மத்தியானம் தேடினோம், மாலையில் தேடினோம் என்று சொல்லி தங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரை தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், கொடு கேளுங்கள், கொடு
கொடுக்கப்படும் என்று சொன்னது போல அன்றைய ஒவ்வொருவரையும் கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறட்டும். உங்களுடைய இஷ்டம் போல் சாப்பிட ஆண்டவரே அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பூர்த்தியாக படித்து ஞானத்தில் சிறந்து விளங்கினது போல குடும்ப ஜபங்களில் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே அந்தந்த நேரத்தில் இது நடக்கும் எங்களுக்கு அப்பா என்று புரிந்து படித்து நல்ல ஞானத்தை வெளிப்படுத்தி கர்த்தருடைய மகிமை இதில் காணப்படும்படி ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குறவர் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்குறவர் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும். பா நினைத்து பார்க்கையிலே உம்மை நினைத்து பார்க்கையிலே எங்களுடைய உள்ள மகிழுதையா, உம்மை நினைத்து பார்க்கையிலே உம்முடைய உள்ள மகிழுதையா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர் நான் யாருக்கு அஞ்சிடுவேன். கர்த்தாவே நீர் ஆண்டவர் எங்களுக்கு அந்த அனுபவம் எதுவும் வரக்கூடாதப்பா, சூழலையப்பா. பிள்ளைகள் படிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண்ணை கொடுத்து ஆண்டவரே எந்த ப்ரியாரிட்டியும் ப்ரியாரிட்டி எந்த பார்ஷியாலிட்டி இல்லாதபடி கர்த்தரை அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க ஆண்டவர். ஒழுக்கமுள்ள காரியங்களை ஒவ்வொன்றையும் நீ சிந்தித்து சபைக்கு விருப்பமானதை நீ செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தனை நல்லவர் என்பதை ருசிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மூலமாய் பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம், ஆமேன், ஆமேன்.